உங்களுக்காக நான் உங்களால் நான் நிக்கிள்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் வெங்கடேஷ். 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்தோட ஹீரோவாக நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். என்னோடய பேக்ரவுண்ட் பற்றி நான் சிறுசாக சொல்கிறேன். நான் வந்து நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனமல்லின்னு சொல்லி ஒரு ஊர். அங்கேருந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, ஒரு பசி இருந்தது, சினிமா அப்படி ஏதாச்சும் பண்ணணும், ஒரு மீடியா ஒர்க் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எந்த சேனல் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆல்கமி அப்படின்னு ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் எனக்கு தெரிஞ்சுது. அந்த இன்ஸ்டியூட் மூலயமா நான் ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன். அதை படிச்சுட்டு அவங்கக்கிட்டேயே ஆட் ஃபிலிம்ஸஸ், ஒன்று ரெண்டு ஆட் ஃபிலிம்ஸு, அப்புறம் தியேட்டர் பிளேஸு, ஸ்டேஜ் பிளேஸ்லாம் பண்ணிட்டு வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருந்தேன். அப்போ கிடச்ச வாய்ப்பு தான் இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படம். டைரக்டர் சண்முகராஜ் சார் வந்து ஆல்கமி ஆஃபீஸ்க்கு வந்து நியூ ஃபேஸ் தேடிட்டு இருக்கும்போது வந்தார். அப்போ என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நம்ம கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னை ஸ்க்ரீன் டெஸ்ட்க்கு கூப்பிட்டாரு. ஸ்க்ரீன் டெஸ்ட்க்கு வந்தேன். கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது. ஒரு 7-8 வாட்டி இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனேன். ஸ்பேன் ஆஃப் 10 நாள் குழுவாட்டி வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீ வந்து செலக்ட் ஆகிட்ட, நீ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தருணமாக தான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் தான் இந்த மூவியோட பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார் டைரக்டர் சார். இந்த படம் வந்து நம்ம ஆர்டினரி படம் மாதிரி பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம எல்லாமே புது டீம், ஆனால் நம்ம போட்டியிடுறவங்க வந்து ரொம்ப பெரியவங்க கூட. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம தரத்தை நம்ம ஏற்றிக்கணும் குவாலிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஐ மீன் எங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஸ்கிரிப்ட் புக்கை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்கிரிப்ட் புக் வந்து நாங்கள் தரவா படிச்சிட்டோம், அப்புறம் கிளம்பி போயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு ஒவ்வொரு சீன் ஆன் சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், டிஸ்கஸ் பண்ணார். இதுதான் ஸ்க்ரீன், இது ஏன் வச்சிருக்கனா இதுதான், இதுக்கு தான் இது லீடு அப்படின்னு சொல்லி டோட்டல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணார். அது ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஸ்டோரியிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் எவ்வளோ தரோவா, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோ அந்த மாதிரி நாங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு அவர் நினச்சார். அப்போ தான் இந்த ஒர்க் ஷாப்ங்கிற பேட்டர்னுக்கு போய் எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் வந்து அவருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணி, டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மூவிக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தார். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஒர்க் ஷாப்போட ஷெட்யூல். இங்கிருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து திருவண்ணாமலை போனோம். திருவண்ணாமலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர், 372 டேஸ் வந்து தங்கி, ஒரு பெரிய வீடு எடுத்து தங்கி, குக்கெல்லாம் போட்டு, வேலையாட்கள்லாம் போட்டு நாங்கள் தங்கி, ஒவ்வொரு நாளுமே ஒரு குருகுலம் மாதிரி காலையில் ஆரம்பிக்கும், நேற்று விட்ட சீன்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆரம்பித்து அந்த சீன் பண்ணி காமிக்கலாம் அப்படிம்பாங்க. வித்தவுட் கேமரா, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இல்லாமல் நேரில் வந்து பார்ப்பாரு. இப்போ நீங்கள் உள்ளவாங்க, நீங்கள் இந்த டைலாக் பேசுங்க, ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஷூட் பண்ணலாம் அப்படிம்பாரு. ஷூட் பண்ணிவிட்டு உடனே டிவியில் போட்டு கனெக்ட் பண்ணி காமிப்போம், டிஜிட்டல்ங்கிறனால டிவியில் கனெக்ட் பண்ணி காமிப்போம். இது எப்படி இருக்குது வெங்கடேஷ் அப்படிம்பாரு. சார் ஓகே சார் அப்படின்னா, இல்லையே ஒன்றுமே எமோஷன் எனக்கு கன்வேவே ஆகலையே அப்படின்னாரு. சரி சார் நம்ம மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏ சூப்பர், இப்போ தான் நீங்கள் அந்த லகானம் பிடிச்சிருக்கீங்க, இதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்குங்கிற வரைக்கும் அதை ட்ராவல் பார்த்துருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமும் சொல்லி கொடுத்து தான் அதை பண்ண வச்சார். ஒவ்வொரு விஷயமே கற்றுக்கிட்டு தான் பண்ணோம். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது, இப்போது ரெண்டு பேர் கதையோட ஸ்க்ரீன் ப்ளே படியே தான் ஒர்க் ஷாப் போச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரெல்லாம் மீட் பண்ணியாச்சு, இப்போ வந்து லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அவளை பார்த்து நீ பேசுகிற, அவளை பார்த்து பேசும்போதே கண்ணில் வந்து ஒரு லவ் இருக்கணும், அவள் தான் என்னோட பொண்ணு, இவ தான் அப்படி லவ் வந்து அவளுக்கு தெரிக்கணும், அது மூலிமா ஆடியன்ஸுக்கு தெரிக்கணும் அப்படின்லாம் பண்ணாலும் அது எனக்கு வரல. ஃபஸ்ட் வாட்டி வரும்போது ஓகே, அவள் ஒரு ஆர்டினரி ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், பட் இல்லை இது பத்தாது. ஃபஸ்ட் படத்தில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறது அதுதான், எல்லா எமோஷன்ஸும் உன்னை பார்த்துனே தெரிஞ்சிடணும், நீ வந்து இப்போ பயங்கரமாக லவ் ஃபீல்டில் இருக்க, கோவமாக இருக்க, ஹாப்பியாக இருக்கேன்னு கன்வே பண்ணணும் அப்படின்னு எனக்கு பிரேக்லாம் விட்டார். உனக்கு ரொமான்ஸ் படமாக ஒரு 2-3 நாள் பாரு, பார்த்துட்டு வந்து இந்த சீன் பண்ணலாம் அப்படிம்பாரு. காமெடிக்கும் அப்படிதான். இப்போ வந்து கமல் சார்லாம் வந்து இந்த கமல் சார் கிரேசி மோகன் சார் காம்பினேஷன்ல எவ்வளவு காமெடி மூவிஸ் வந்திருக்கு, அவங்கலாம் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய போட்டு பாரு, தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 படம் பார்த்துக்கிட்டே இரு, அப்புறம் வந்து இந்த சீனை பண்ணிப்பாரு, அந்த ஃபீல் வரும் அப்படிம்பாரு. அப்படி ஒவ்வொரு சீனுமே, ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் சீனுமே வந்து நான் ஒர்க் ஷாப்க்குள்ளேயே ஒரு ஒர்க் ஷாப், நான் தனியா போய் பட்டி படங்கள் நிறைய பார்த்துட்டு வந்து அதை பண்ணி பார்ப்போம், அப்புறம் அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணி ஓகே பண்ணுவாரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் பிளான் பண்ணியிருந்த பேட்டர்னே வந்து ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஷாட், 62-63 சீன் அப்படின்னா 62-63 ஷாட். ஸோ கேமராமேன் கூட ஒர்க் அவுட் பண்ணி, ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் அவுட் பண்ணி, இந்த மாதிரி தான் கேமரா மூவ்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி டயலாக் இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒர்க் ஷாப்பே பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுமே சிங்கிள் ஷாட் பண்ணும்போது, இப்போ என் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மினிட்ஸ் சீன் எல்லாம் வந்து நாங்கள் சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கோங்க போது, மற்றவங்க வெளியிருந்து வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ஒரு நியூ கமர்ஸ் டெபியூ மூவி மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டு, பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பேசும்போதே அவங்க சொல்லுவாங்க,
எல்லா சினிமாங்கிறது ஒரு டெக்னாலஜி, அதில் நடிப்பும் ஒரு டெக்னாலஜி, அதுவும் ஒரு நுட்பம் தான். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நடிப்பில் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அதை நுட்பமாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் முத்தம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு நுட்பமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒர்க் ஷாப் பண்ணும்போது எல்லா சினிமையும் நாங்கள் பண்ணோங்கிறோம், அதில் வந்து சில முத்தங்கள் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போதும் இருந்தது. அது ஒரு நுட்பமாக பண்ணோம். மற்றபடி ஆன் ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், காலங்காலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து ரெண்டு பேருக்குமே ஜென்ரேட் ஆகிற மாதிரி தான் பண்ணுச்சு. நடிக்கலாம் வந்தாச்சு, ஒர்க் ஷாப்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு சினிமாவுக்கு தேவையான ஒரு நுட்பம் என்ன அப்படின்னா, இந்த கேமராவோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நானும் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும் வந்து பேசிட்டு இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் எடுப்பாங்க. இப்போ வந்து அவங்களை பார்த்து நான் பேசுகிற மாதிரி பேசணும், பட் கேமரா தான் அங்கே இருக்கும். ஸோ கவுண்டர் வந்து வேறு யாராச்சும் பின்னாடி இருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒர்க் ஷாப்லாம் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ கேமராவை பார்த்து ரொமான்ஸ் பண்ணோம், கேமராவை பார்த்து வெக்க பண்ணோம், கேமராவை பார்த்து முறைக்கணும், கிண்டல் பண்ணோம். ஏன்னா கேமரா பார்த்து ஒரு உயிரில்லாத ஜீவனை பார்த்து அந்த ஃபீலை ஜென்ரேட் பண்ணுங்கிறது ஒரு சேலஞ்ச், ஒரு ஃப்ரெஷருக்கு அதை கற்றுக்கிறதுக்கான இடமா இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், இன்னும் போய் பல படங்கள் பண்ண போகிறோம், அந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ யாருமே ஆர்டிஸ்டே இல்லாமல் நடிக்க கற்று எமோஷன் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சேலஞ்சிங்காக இருந்தது. ஒர்க் ஷாப்பில் அதை கற்றுக்கிட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மெயின் மூவி ஷூட்டப்போ. இப்போது ஆக்டிங் ஸ்கூலில் ஆக்டிங் கோர்ஸ்லாம் படிக்கிறோம், அதில் வந்து ஒரு சின்ன சீனெலாம் நடிச்சு பார்ப்போம், அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரூம்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஒர்க் ஷாப்பும் நாங்கள் திருவண்ணாமலையில் பண்ணினது அப்படி தான், ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டம்மி லொக்கேஷனில் வச்சு இந்த சீன்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ணோம். இதோட ரியல் லொக்கேஷன்ஸ் வித் டோட்டல் பப்ளிக் அப்படிங்கும்போது அவுட்டோருக்கு போனோம். அவுட்டோருக்கு போனால் பயங்கரமான வெயில், உங்களுக்கு ரூம் கிடையாது, வெயிலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு பண்ணாங்க. அதுக்கான மென்டல் ப்ரிப்பரேஷன் நாங்கள் ஆகிட்டோம். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற க்ரௌடு, சுற்றி இருக்கிற க்ரௌடு என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு எமோஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமோஷனை வந்து கன்வே பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், இதை நம்ம நல்லபடியாக டெலிவர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு க்ரௌட்லேருந்து வந்து ஏதோ கத்துடே யார் அணி இவ தான் ஹீரோவா அப்படி இப்படி என்ன பண்ணா அதுன்னு சொல்லி க்ரௌடு வந்து அவங்க அட்டென்ஷன் திருப்பறக்காத என்னென்னமோ கத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ கம்மராக ஃப்ரெஷ் ஆக்டாக ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. பட் அதையும் தாண்டி அந்த பப்ளிக் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு நடிக்கிறது தான் ஒரு நல்ல ஆக்டர், அதுதான் ஒரு நல்ல நடிப்பு. அதை கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தது. பிகாஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே சாதகமாக இருக்காது, ஏன்னா யார் யாரோ வருவாங்க போவாங்க கத்துவாங்க, பல பேருக்கு மாதிரி அடி வாங்கணும், உதவ வாங்கணும், ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஓடணும், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும். பட் அதெல்லாமே நடிப்பு, அதெல்லாமே ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த க்ரௌடோட டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி வச்சுட்டு முன்னாடி டைரக்டருக்கு என்ன தேவை, கேமராமேனுக்கு என்ன தேவை, இந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் ஷாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இனிமேல் இன்னுமே நல்லா பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இப்போ வந்து நான் இப்போ டைரக்டர் சார் பற்றி பேசிட்டேன், ஹீரோயின் பற்றி பேசிட்டேன். இதோட முக்கியமாக பேச வேண்டி நன்றி தெரிவிக்க வேண்டிய ஆள் அப்படின்னா வந்து ப்ரொடியூசர் சார் ஆனந்த் சார். பிகாஸ் டைரக்டர் சார் வந்து இந்த ஸ்டோரி மேலேயும் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி மேலே இந்த படம் மேலே வந்து எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாரோ அதை விட ஒரு ரெண்டு ஸ்டெப் அதிகமாக வச்சுருந்தார் ஆனந்த் சார். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நாங்கள் வச்சுருக்கோம். 1 இயர் வந்து அது வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட அவர் நினச்சிருக்கலாம். பிகாஸ் என்னங்க நீ டிஜிட்டலில் எடுக்க போகிறீங்க, அது பண்ண போகிறீங்க, அது பேச மெயின் ஒரு 10 நாள் பார்த்துட்டு அப்படியே மெயின் மூவிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் இது எல்லாமே புது டீம், இது வந்து ஒரு யூனிக் அட்டெம்ப்டாக இருக்கட்டும், இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இயருக்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக ஆச்சு. ஒரு புது ப்ரொடியூசர் புது டீமுக்கு வந்து செலவு பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான். பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படத்து மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் ஆனந்த் சார் வந்து இதை ஆக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது இந்த மைக்கு இந்த கேமரா இல்லாமல் இருந்தாலும் நான் வெளியே பல பேர்கிட்ட சொல்கிறது வந்து எல்லாருமே இந்த படத்தை பற்றி கேள்விப்படுறவங்க வந்து ப்ரொடியூசர் சான்ஸே இல்லைங்க, இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடச்சா எல்லா டைரக்டருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொடியூசராக தான் ஆனந்த் சார் இருக்கார். இது வந்து ரொம்ப நன்றி, இது எனக்கு பெருமையாக இருக்குது சொல்கிறது. ஒர்க் ஷாப் அப்படின்னு பண்ணும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, ஏன்னா ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கரெக்டான டைமுக்கு ஜூஸு ஃப்ரூட்டு நல்லா தூங்கணும் அப்படிலாம் இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேட்டட் வந்து விஷயங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பணம், ஒவ்வொரு மணி நேரமே பணம். ஸோ டக் டக் டக்கு நீ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், நீ ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் இருக்காது. ஏன்னா டோட்டல் வெயில் இருக்கும், டோட்டல் பீச்சில் இருப்போம், அது எங்கேயுமே உங்களுக்கு ஒரு சின்ன வேனுக்குள்ளே போய் எல்லாம் கவர் பண்ணி, இல்லை சின்ன வீட்லேயே போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேக்கப் பண்ணிக்கலாம். பட் இமீடியட் ஷாட் அப்படிங்கும்போது நீங்கள் வெயில் நின்றுதாகும், மேபி ஒரு கொடை கொடுப்பாங்க பிடிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான இது வந்து அந்த மொமெண்ட்டில் நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அந்த மொமெண்ட்டில் வந்து நான் வந்து என்னோட 100% டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சைக்காலஜிக்கலாக நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஐயோ டயர்டாக இருக்குது எனக்கு, இப்போ என்ன பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வெயிலில் இருக்குது, ரொம்ப தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்துட்டுருப்போம். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு மேஜிக் நம்ம கேமரா முன்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கீனாக இருக்கணுங்கிறது தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரெஷ்
ஆக்டருக்கு வந்து அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து டீவாரலைஸ் ஆயிரும், ஐ மீன் ஒரு ஒரு மாதிரி ட்ரைன் அவுட் ஆயிரும், ஐயோ போதும் போய் இதுக்கு தான் வந்தமான்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இதுக்கெல்லாம் வரல, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கஷ்டங்கள் வந்து தாண்டி தான் போய் அங்கே ஜாம்பவான்கள் பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்கள எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நம்ம என்ன பெரிய கஷ்டப்பட்டோம் அதை தாண்டி கஷ்டப்படுறதுக்கு என்னென்னமோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும்னு தான் இது வந்திருக்கோம். அப்படி தான் போயிட்டுருப்போம், இன்னும் பார்ப்போம். கற்றுக்கிட்டு வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் படிக்கும் போதே வந்து பார்ட்டாக அதோட பார்ட்டாக வந்து டான்ஸு ஃபைட்டு ஸ்டண்ட்டு அதெல்லாமே கற்றுக்குவோம். அது அது லேர்னிங் அந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மூவி மெயின் மூவிகளில் வந்ததுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கொடுக்க ஒரு கொரியோகிராஃபி பண்ணும்போது இப்போ ஈஸ்வர் பாபு சார் தான் வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்தார். அவர் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. பிரபுதேவா சார் கூட இருந்தார். அவர் எங்கள் படத்துக்கு வரும்போது நாங்கள் எல்லாமே நியூ ஃபேஸ், ஐ மீன் எல்லாமே நியூ ஃபேஸு. டான்ஸுங்கிறது பேசிக்ஸ் தெரியும், கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். பட் சினிமா டான்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட். எப்படி கேமரா ஃபேவராக இருக்கணும், எப்படி கேமரா ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும், சின்ன சின்ன பிட்டாக எடுப்பாங்க, அதுக்கு வந்து 100% எனர்ஜியோடு நம்ம டான்ஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அது வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு நியூ ஃபேஸ், இவங்க நியூ ஃபேஸு, இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம இதாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் இதாக பண்ணணும், ஐ மீன் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சொல்லித்தரணுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அப்படியும் இருந்து சில வாட்டி வந்து ட்ரைன் அவுட் ஆயிடும், நம்ம ஐயோ ஆடிட்டே இருப்போம், அது இன்னும் வரலைங்க, இன்னும் நல்லா வரல, பீட்டு கூட சிங்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் நான் உட்காந்து ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் மேலே ரிஹர்சல் பண்ணி அதான் பண்ணோம். அதுக்கு வந்து ஈஸ்வர் பாபு சார் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இது நியூ ஃபேஸ் தான், இவங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும், ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுவாங்க, பட் நம்ம திருத்தி அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஈஸ்வர் பாபு சார். எல்லாமே ஒர்க் ஷாப் பண்ணிட்டோம், எல்லா சீனுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் தான் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஷூட்டிங் போயாச்சு. அது அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு வந்து படத்திலேயே மிக முக்கியமான காட்சி, நாங்கள் அதுக்கு என்னென்னா அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட 9 minutes வந்து அந்த சீன் போகும். அது வந்து சிங்கிள் ஷாட்டில் தான் பண்ணுறோம், நானும் ஹீரோயின் தான் பண்ணுறோம். ஸோ கேமரா மூவ்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, லைட்லாம் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு 2-3 ரிஹர்சல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். விதவுட் கேமராவே வந்து 2-3 ரிஹர்சல் இங்கே தான் பொசிஷன் இங்கே நின்று, ஏன்னா 9 minutes போது மூவ்மெண்ட் நிறையா இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு பேசியாச்சு. அது வந்து ஒரு உள்ள ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது, அது அந்த சீன் எப்போ வருங்கிறது வந்து ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ அழகாக பண்ணுனா மட்டும்தான் அது டெலிவர் ஆகும் அப்படின்ட்டு இருந்தோம். ஓகேப்பா டேக் போகலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஓகே டேக் போகலான்னு மேக்ஸிமம் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க, இது வந்து எவ்வளோ டேக் போகுதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் டு பி சர்ப்ரைஸ் வந்து எங்களுக்கும் சரி, அங்கே நின்றவங்களுக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, அது ஒரே டேக்கில் அது ஓகே ஆயிடுச்சு. 9 minutes ஒரே டேக்கு சிங்கிள் ஷாட்டு ஓகே. அது வந்து அந்த சிங்கிள் ஷாட் வந்து முடிச்சுட்டு டைரக்டர் வந்து கட் அப்படின்னு சொன்னோடனே யாரும் எல்லாம் இந்த லைட் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ஸு செட் அசிஸ்டன்ஸு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், அது வந்து ஒரு பெரிய பாராட்டாக இருந்தது, அது பெரிய பூஸ்டிங்காக இருந்தது. அன்னைக்கு தெரிஞ்சது ஒர்க் ஷாப் வந்து இதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு தேர்ச்சி ஆயிருக்கோம், நம்ம சும்மா இல்லை, ஒரு ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கே வந்தது வந்து ரொம்ப முன்னாடி நல்லா இருந்ததுன்னு சொல்லி டைரக்டர் தனியாக எங்களை கூப்பிட்டு பேசினார். இந்த மாதிரி எல்லாருமே வந்து கை தட்டினாங்க, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் ஷாப் பண்ணோம் அப்படிங்கும்போது லைட்டாக ஒரு கண்ணீர் வந்தது. பட் ரொம்ப அடுத்த ஸ்டார்டிங்னு போய் அப்படியே போயிருச்சு, ரொம்ப அது ரொம்ப மறக்க முடியாத சிச்சுவேஷன். அது ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது கிடையாது, பிகாஸ் வந்து டோட்டலி ரொமான்டிக், ஐ மீன் ரொமான்ஸ் இந்த சீன் அந்த சீன் அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ சண்டே காட்சிகளுக்கான வாய்ப்புகள் இதில் இல்லை. பட் ஆக்டிங் கோர்ஸ் படிக்கும்போது சண்டே காட்சிகளுக்கான பேசிக்ஸ் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை. பட் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கும் போது அடுத்த படங்கும் போது அதுவும் ஒரு ஒரு லேர்னிங் ஃபேக்டராக தான் பார்த்து அந்த படத்தை எடுத்து நல்லபடியாக பண்ணணும். ஸோ இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கணும். இன்னும் பெரியவங்களே வந்து இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படின்னா இன்னும் கற்றுக்கவே ஆரம்பிச்சிக்கலாங்கிற மாதிரி தான் உண்மை. படம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ இன்னொரு ஃபெப்ரவரியில் வந்து ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிடும். அடுத்த படங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து இந்த படம் வெளியே வரணும், இந்த படத்தோட லேபிள் தான் நமக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் பலமாக இருக்கும்னு நம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த படங்கள் புது நடிகன் உள்ளே வராங்க அப்படிங்கிறவங்க வருவாங்க, கற்றுக்குவாங்க, நடிச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் பெருமைப்படுறேன். பிகாஸ் டைரக்டர் சார் வந்து ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே இப்படி தான் ஸ்கிரிப்ட், இப்படி தான் ஷார்ட் பிரிக்கணும், இந்த மாதிரி தான் எழுதணும், இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்க்கு வந்து இப்படி தான் காஸ்டியூம்ஸ் கலெக்ஷன் எடுக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இது வந்து
அவர் சொல்லுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் சினிமாவில் நடிப்பை தாண்டின விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதையும் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்னு கூட வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து எடிட்டிங் பண்ணும்போது எடிட் பண்ணதை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார். அவர் கூடவே உட்காந்து நான் எடிட்டிங் ரிப்போர்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். சில டைம் வந்து நாங்களே எடிட்லாம் பண்ணோம். ஒரு சீன் வந்து அவர் ஊருக்கு போயிருப்பார், ஏன்னா ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ்ங்கிறனால சில பேர் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கேன், சில ட்ரிமிங்லாம் பண்ணி டேரக்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா டேரக்டர் எனக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி பார்க்கணும்னு தோணுது, நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பார். நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து தெரிஞ்சுது, அதனால் அதில் உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ணி அதை பண்ணி பார்த்து அதில் சும்மா ஒரு அமைச்சர் லெவலில். ஸோ அது வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி ஈவன் டோட்டல் மூவி முடிச்சதுக்கப்புறமும் கூட எட் சுட்டு கூட்டிட்டு போய் ஐ மீன் வர சொல்வார், வந்து இதெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பாரு, நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. அதே மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது கூட கூட்டிகிட்டு போவார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், இவங்க ஐடியாஸ் ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது அவர் நார்மல் ஆடியன்ஸ், இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இவன் இப்படி எப்படி இதை வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணுவார். அந்த விஷயத்தில் ரொம்ப லேர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரஷ்ஷஸ் எல்லாம் அப்பப்போ பீரியடிக்கலாக பார்த்துட்டே இருந்தோம். இப்போ வந்து படம் வந்து எடிட்டிங் முடிஞ்சுனே ஒரு காப்பி பார்த்தோம், அப்புறம் டப்பிங் முடிஞ்சுனே ஒரு காப்பி நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ஆர்ஆர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலி எஃபெக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி எடுத்துட்டாங்க. அது ப்ரிவியூ தியேட்டரில் பிரசாத்தில் வந்து எல்லாருமே பார்த்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சோம். அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் அது வரைக்கும் பார்த்துருந்தோம், ஓகே இப்போ வந்து கம்ப்ளீட் மூவி, இதுதான் படம், இதுக்கு மேலே கிடையாது, இந்த படத்தை தான் நமக்கு வெளியே கொண்டு வர போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறது தான் அந்த த்ரோ பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இருந்தது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம், ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிருந்தோம், டைரக்டர் சார் இருக்கார், அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சுது. கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு 10 minutes 5 minutes வந்து ஒரு சைலண்ட்டாக இருந்தது எல்லாமே. நேம் ஸ்க்ரோலிங்லாம் போச்சு, லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் எதுவும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு முகஸ்துதிக்காக கூட இருக்கலாம் நான் நம்ம, ஏன்னா கூட நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. பட் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து கூடவே நின்று ரொம்ப நேரம் பேசி சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணி இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இது ரொம்ப நல்லா இருந்தது, இதில் வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, இதில் உங்களோட அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உரிமையோட அந்த படத்தை வந்து பிரித்து பைசெக்ட் பண்ணி விமர்சித்தாங்க. அது பெரிய லேர்னிங் அண்ட் அட்வான்டேஜாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சேரன் சார் வந்து ஐ மீன் சேரன் சார் கிட்ட தான் நம்ம சார் டைரக்டர் சார் ஒர்க் பண்ணார். சேரன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் தனியாக பாராட்டியிருக்காரு. இந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் வந்து நியூ ஃபேஸ் மாதிரியே தெரில, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, வந்து சான்ஸே இல்லை இந்த மாதிரி 7 நிமிஷம் 8 நிமிஷம் 9 நிமிஷம் சீன்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு டேக்கில் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க, சிங்கிள் ஷாட்டில் பண்ணது வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க. அது வந்து ஒரு ஒரு பூஸ்டிங்காக இருக்குது, ஓகே நம்ம இன்னும் நல்லா நம்ம கற்றுக்கிட்டது நல்லா கற்றுருக்கோம், இன்னும் கற்றுக்க போகிறது இன்னும் நல்லா கற்றுக்கணுங்கிறக்க ஒரு லேர்னிங்காக இருந்தது. அது ஒர்க் ஷாப்லாம் முடிச்சாச்சு, ஷூட்டிங்கும் போயாச்சு, அப்புறம் ஷூட்டிங் ஒவ்வொரு ஷெட்யூலாக முடிஞ்சது, அப்புறம் டாக்கி போர்ஷன் முடிஞ்சு சாங்ஸ் கொஞ்சம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு நான் இன்னைக்கு சொல்கிறாங்க நாளையோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டிய 2-3 மாண்டேஜ் மட்டும் இருக்குது, அதை முடிஞ்சதுன்னா ஷூட் முடிஞ்சது, பூசணிக்காய் உடச்சிடலாம் அப்படின்னாங்க. அது வந்து ஆக்சுவலாக சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றும் தெரியல, பெருசாக விட்டாச்சு. அப்புறம் அடுத்த நாளும் வந்துச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி இவங்க ப்ரொடக்ஷன் அவரெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் சுற்றி போட்டு பூசணிக்காயெல்லாம் உடச்சிட்டு எல்லாமே முடிச்சு கை தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி டிக்கெட்டும் புக் பண்ணிட்டாங்க ஊருக்கு, சென்னைக்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கிளம்பி வரும்போது தான் வந்து ஒரு ஓகே எங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங்கிற அந்த நாட்கள் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப்னு சொல்லி ஒரு வருஷம், அதுக்கு முன்னாடி 3 மாதம் நாங்கள் எங்கே செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இருந்தது, எல்லாமே முடிச்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. பட் சந்தோஷத்தை கொண்டாட முடியாத ஒரு வருத்தம் மாதிரி இருந்தது, பிகாஸ் எல்லாம் ஒன்றாவே இருந்தோம், ஒன்று டெய்லி காலையில் இருந்துச்சு, இவர் முடிச்சுதான் முடிப்பேன், இவர் கூட தான் சண்டை குளிப்பேன், ஜாலியாக ஒரு ஹாஸ்டலில் இருந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி ஹாஸ்டல் விட்டு வெக்கேஷனுக்கு போகிற பசங்களுக்கு என்ன மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அது பழகிறக்கான நாட்கள், இது வந்து ப்ராக்டிக்கலாக பழகிறக்கான நாட்கள் அதை எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுங்கிறத நம்புறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் இந்த படத்துக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டே இருந்தது ஒர்க் ஷாப்பில். ஸோ அதெல்லாம் தாண்டி ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் கிடையாது, இனிமேல் நீ டப்பிங்கை கூப்பிடுவாங்க அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அட் வந்து அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் அதுதான் ரியாலிட்டி. இன்னொரு முக்கியமான டீமை பற்றி சொல்லணும் வந்து டைரக்டர் சாரோட டீம், டைரக்டர் சார் தவிர இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா அவங்க வந்து ஒர்க் ஷாப்பில் எங்கள் கூடவே தான் இருந்தாங்க, ஒரு 4 பேர் வந்து எங்கள் கூடவே தான் தங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒர்க் ஷாப்லாம் பண்ணும்போது ஒருத்தர் அதை ஷூட் பண்ணுவார், இன்னொருத்தர் அப்படியே பேரில் எடிட் பண்ணிட்டு இருப்பார், இன்னொருத்தர் டயலாக் சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பார், இன்னொரு காஸ்ட்யூம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல பிஸியாக இருந்தாங்க. அதை தாண்டி ஈவினிங்லாம் பேக்கப் ஆயிடுச்சு எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய ஆட்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அவங்க பேர் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பார்த்திபன்,
ரமேஷ், அதுக்கப்புறம் உமாபதினு ஒருத்தர் சார் வந்திருந்தார், அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு போனார். அதுக்கப்புறம் கோ டைரக்டர் ராஜேந்திரன் சார், அப்புறம் பரணி சார், அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சார், இவங்க எல்லாருமே வந்து ஐயோ இருங்க யாராச்சும் பேர் மிஸ் பண்ணிடவே கூடாது. பார்த்திபன், ரமேஷ், கோ டைரக்டர் ராஜேந்திரன் சார், ராமச்சந்திரன், பரணி சார், அசோக்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க எல்லாருமே ஒன்றாவே இருந்து எல்லாமே இருந்தோம் டோட்டலாக. ஸோ சில விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களோட அவங்க ஜோஸ்டமோட வச்சுருக்க ஸ்டோரியெல்லாம் எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு லைட்டர் மூமெண்ட்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எல்லோரும் இப்போது சீக்கிரமாகவே இயக்குநர்களாக நான் வாழ்த்து சொல்லக்கூடிய பெரிய ஆள் கிடையாது, எங்கள் படத்துலேருந்து வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் இந்த படத்தை பற்றியும் இந்த ஒர்க் ஷாப் பற்றியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணதை ரொம்ப பொறுமையாக கேட்டுட்ருந்த நிக்கில் சேனல் வியூவர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி.